இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. இதை எப்படி செஞ்சால் பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புகிறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிங்க. டெய்லி சாம்பார் சாதம் ரசம் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், காரக்குழம்பு வத்தக்குழம்புன்னு. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கணும்ல. ஸோ பார்த்துடுறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் இந்த சோயா, தக்காளி, கேரட், இது எல்லாத்தையுமே நான் என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை வந்து நான் வந்து ஆக்சுவலி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க. கேரட்டு, தக்காளி, பச்சைப்பட்டாணி, சோயா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, என்கிட்ட இவ்வளோ இருந்தது நான் வச்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்களோட கத்தரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் வேணால் யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா. மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு ஃப்ளேவர் பிடிக்குங்கனால நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், அதாவது புதினா, கருவேப்பிலை, அப்புறம் மல்லி. ஓகேவா? இப்போ வந்து நான் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீளமாக நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் எடுத்து ஊற போட்டு அலசிட்டு ஊற போட்டு வச்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். ரொம்ப எண்ணெய்லாம் நமக்கு வேண்டாம் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டக்குன்னு சூடாயிருங்க. இப்போ நம்ம வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடுறேன். கொஞ்சம் போட்டுருக்கு சோம்பு, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறனால கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப்டியாக நீங்கள் வேலையை பாருங்க. இதாகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். நான் கம்மியாக செஞ்சுருக்கேங்கிறனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய சேர்க்கிறதா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி பவுடரே போதுமா தான் இருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சிக்கன் மசாலாவை சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இதில் வந்து நான் எதுவுமே நான் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால, மீட் எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் நம்ம ப்ளெயினாக பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு பிடிக்குங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து வெங்காயமும் இதையும் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கிறோம். சைடில் ஒரு பாத்திரத்தில் நான் வளர்க்கும் போல் என்னோடய விளாக் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், சூடு பண்ணி அதை வச்சுருக்கேன். ஏன்னா அதை கொஞ்சம் சொல்லி லைட்டாக 70% ஒரு குக் பண்ணி தான் எடுப்பேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ வந்து புதினா. நம்ம வச்சிருந்தா நான் புதினாவும் கொஞ்சோண்டி மல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வச்சுக்கிறேன் நான்.
புதினா மல்லிகை போட்டவுடனே நல்ல வாசனை வந்துருச்சு. அப்புறம் நம்ம வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரத்துக்குள்ளே வெந்துடும் அதெல்லாம் லைட்டாக. அப்புறம் நம்ம வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். வாசனை சுமார் கம 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 கமன்றது. இப்போ அடுப்பை பாஸ்தா வச்சுட்டு இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கணும் நமக்கு, அதனால் இப்போ 2 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். இப்போ இதை வதங்கினதுக்கப்புறம் காட்ட நம்மளோட ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல மசாலா பைசி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர், சிக்கன் 65, குழம்பு மசாலா தூள், கொஞ்சோண்டி மறந்துட்ட குழம்பு பார்க்கணும், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் எடுத்த அளவு தண்ணிக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. சூடாக இருந்ததுனால கம்மி கம்மியாக பாதி பாதியாக ஊற்றிருக்கனால நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து காய் வந்து இன்னும் நமக்கு ஒரு 20-50% வரைக்கும் நல்லா வேக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இதை மூடி போட்டு இதை வேக வைக்கிறேன். அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து நம்ம ரைஸ் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை பக்கத்தில் வந்து வெண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, நான் அதுலேருந்து எடுத்து வெண்ணி ஊற்றினேன் இல்லையா, பக்கத்தில் இருந்து செஞ்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 75% வரைக்கும் குக் பண்ணுவாங்க. 70-50% வரைக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குங்கனாலும் ஒரு 50% கூட குக் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சோண்டி நம்ம வெந்தது உடனே நம்ம இதை வடிச்சு விட்டுருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ பாருங்க, இது நல்லா வெந்து வந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாதம் வந்து ஒரு 50-70% வரைக்கும் வந்திருக்கு, ஒரு 50% வந்திருக்குங்க. ஸோ எனக்கு இந்த பதம் போதும். சரியா, இதை பாருங்க, எனக்கு வந்து இந்த பதம் போதுங்கிறனால ஓகே, நான் அதை வடிச்சு விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்தால் கூட, இன்னும் 70% வந்தால் கூட ஓகே தான். இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்கிறதுக்காக நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் அதை எடுத்துட்டு உங்களுக்கு வடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. நானும் சாதத்தை வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் மட்டும் உப்பு வரப்ப மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் டக்குன்னு. உப்பு பத்தலைங்க எனக்கு, ஸ்பைசி ஓகே, ஆனால் உப்பு மட்டும் பத்தலை. ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சாதத்துலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ வந்து நல்லா எனக்கு ஒரு 70% வரைக்கும் எனக்கு சாதம் வந்து குக் ஆயிடுச்சுங்க. அதனால் நான் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ அதை சிம்மில் வச்சு நான் வந்து தம் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவேன். இது அப்படி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டு எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு பார்க்கணும்ல. சூப்பராக வந்துருச்சு நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய ப்ளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வீட்டில் அரைச்சி சேர்க்குற மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கனால ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும்.
இப்போ பரப்பி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளோட மல்லி இலையை தூவி சூப்பராக அப்படியே 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க. ஸோ நான் வந்து இப்போ 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதனால் ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டை வச்சாச்சு. இப்போ நம்ம சுட சுட நம்மளோட பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக எம்மியான வெஜிடபிள் பிரியாணிங்க. அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் ராய்த்தா நம்ம வீட்டில் செஞ்சது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் ராய்த்தா பண்ணும்போது நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. ஸோ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சமைச்சிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.